நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் சிறப்பு ஓவிய போட்டி நடைபெற்றது. நெல்லை அரசு அருங்காட்சியகமும் எப்சிபா அறக்கட்டளையும் ஹெரிகான்ஸ் என்கிற எப்சிபா பாரம்பரிய பாதுகாப்பு நிறுவனமும் இணைந்து 21/2/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் என் வாழ்க்கை என் கையில் என்கிற தலைப்பில் ஓவிய போட்டி நடத்தினர். அப்போட்டியில் எல்கேஜி படிக்கும் மாணவர்கள் முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் என 160 பேர்கள் கலந்து கொண்டார்கள். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலும் எப்சிபா அறக்கட்டளையும் ஹெரிகான்ஸ் என்கிற எப்சிபா பாரம்பரிய பாதுகாப்பு நிறுவனம் மூலம் தமிழகம் முழுவதும் மொத்தம் 7 மையங்களிலும் பெங்களூரில் 1 மையம் என மொத்தம் 8 மையங்களில் இப்போட்டி நடைபெற்றது. மொத்த படைப்புகளையும் ஆய்வு செய்து சிறந்த 3 படைப்புகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படும். போட்டிக்கான முடிவுகள் இன்னும் 1 வாரத்தில் அறிவிக்கப்படும் என மாவட்ட காப்பாட்சியர் சிவசத்யவள்ளி தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்று நெல்லை அரசு அருங்காட்சியகமும் எப்சிபா அறக்கட்டளையும் இணைந்து ஒரு சிறப்பு ஓவிய போட்டி இன்னைக்கு நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கு. இந்த போட்டி வந்து எல்கேஜியிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த காம்படிஷன் நடக்குது. இந்த காம்படிஷனோட தலைப்பு வந்து என் வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். சின்னவங்களில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே தலைப்பு தான். இது என்னென்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த மாணவர்கள் மத்தியில் வந்து ஆழமாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா இந்த கொரோனா இந்த காலம் வந்து நிறையா விஷயங்களை நமக்கு உணர்த்திட்டுருக்கு. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நிறையா விஷயம் புரிய வைக்கணும், அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துருக்காங்க. இந்த போட்டியோட முடிவுகள் விரைவில் வந்து அறிவிக்கப்படும். இது மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 9 சென்டர்லேயும் பெங்களூரில் 9 சென்டர்லேயும் இதே மாதிரி போட்டி நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த போட்டியோட முடிவுகள் இன்னும் 1 வாரத்தில் அதாவது பெண்கள் தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசத்யவள்ளி, மாவட்ட காப்பாட்சியர்.